தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு ஆபரேஷன் நடந்து முடிந்து விட்டது. இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுங்க. இப்போதைக்கு செந்தில் பாலாஜியால பேச முடியாது. அவர் வந்து மயக்க நிலையில இருக்காரு. அவர் வந்து சுயநினைவு திரும்பிய பிறகுதான் அவரால் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ திமுக அமலாக்கத்துறையை ஏமாற்றி விட்டது. அமலாக்கத்துறை வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் செந்தில் பாலாஜியை விசாரிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா காவேரி மருத்துவமனைக்குள்ள வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி கிட்ட எந்த ஒரு கேள்வியையும் கேட்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காவேரி மருத்துவமனை திமுகவினுடைய மருத்துவமனை. அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ல இருந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லோருமே திமுகவிற்கு ஆதரவானவர்கள். அதனால அந்த இடத்துல விசாரணை நடத்துவது சரியாக இருக்காது. அதனாலதான் அமலாக்கத்துறை வந்து உச்ச நீதிமன்றத்துல மனுவை கொடுத்திருக்காங்க. இந்த காவேரி மருத்துவமனைக்கு மாத்தினது வந்து தவறு, அங்க வச்சு எங்களால விசாரணை எல்லாம் நடத்த முடியாது, கஸ்டடிக்குள்ள எங்களால எடுக்க முடியல, காவல்ல எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றத்துல இது நடந்துகிட்டு இருக்கு, அதனால உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. சரி விடுங்க, இப்ப உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிட்டாங்க, ஆனா இதை விட்டா வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய வழிகள் இருக்கிறது. அடுத்தடுத்து அமலாக்கத்துறை எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜியை தூக்குறது தாங்க, தூக்கிட்டு டெல்லிக்கு போறது தான். இப்போ உச்ச நீதிமன்றம் ஏன் வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க, அமலாக்கத்துறைக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றாங்க இல்லையா, அதனால இந்த நேரத்துல அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனால் ஆபரேஷன் முடிஞ்சு எவ்வளவு நாளைக்கு தான் மயக்க நிலையிலே இருப்பாரு நம்ம செந்தில் பாலாஜி, எப்படி இருந்தாலும் உடம்பு குணமாகுமா இல்லையா, உடம்பு குணமான பிறகு மறுபடியும் அமலாக்கத்துறை விசாரணை நடக்கும். ஆனா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அந்த 8 நாள் அவகாசம் இன்னும் ஒரு 4-5 நாள்ல முடிய போகிறது, அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையால எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா செய்ய முடியும். ஏன்னா உடல்நிலை சரியில்லாததுனால விசாரிக்க முடியல அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறையோட வாதம். அதனால உடல்நிலை சரியான பிறகு மறுபடியும் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியோ திமுக வந்து பாருங்களேன், இவங்க எந்த அளவிற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏமாத்துறாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே நாடக கம்பெனி என்று ஒன்று இருந்தால் அது திமுக தாங்க. உலகத்திலேயே பெஸ்ட் நாடக கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திமுக ஒரு நாடக கம்பெனி அப்படின்னு. நாடக கம்பெனினா என்ன, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப சினிமா துறையில வந்து என்ன பண்ணுவாங்க, சினிமா வந்து ஒரு நாடகம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ 100 பேர் அடிக்கிற மாதிரி 500 பேர் அடிக்கிற மாதிரி பல வித்தைகளை காட்டி மக்களை ஏமாற்றுவார்கள். அது ஒரு வித்தை, கண்கட்டி வித்தை மாதிரி. சோ அப்படிதான் அந்த நாடகத்துல எப்படி மக்களை ஏமாத்துறாங்களோ அதே மாதிரிதான் இந்த திமுகவும் மக்கள் முன்னாடி நடிச்சு ஏமாத்துறது. நெஞ்சுவலி வர்ற மாதிரி நடிக்கிறது. கருணாநிதி ஏற்கனவே நடிச்சாரு பாத்தீங்களா, அங்க ஈழத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போது இங்க உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி நடித்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திருட்டு கும்பல் தான் இந்த திருடர் முன்னேற்ற கழகம். அதனால திமுகவை மக்கள் நம்ப வேண்டாம் என்பதைதான் இந்த பதிவுல சொல்றோம். இப்போ அடுத்ததா வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி, அவர் வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதா ஒரு நியூஸ் வந்தது. இதற்கான காரணம் என்ன, இதன் பின்னணி என்ன, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் எங்க இருக்காரு, அவர் தலைமறைவாக இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது இப்ப இந்த செந்தில் பாலாஜியோட விவகாரத்துல செந்தில் பாலாஜி மட்டும் சிக்கலங்க, செந்தில் பாலாஜியோட மனைவி, செந்தில் பாலாஜியோட தம்பி, செந்தில் பாலாஜியின் தம்பி மனைவி, தம்பியோட மாமியாரு, இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் சிக்கி இருக்கிறது. அதாவது அசோக் வந்து, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து என்ன முடிவுல இருக்காருன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இவர் வந்து எல்லா உண்மையையும் அமலாக்கத்துறையிடம் சொல்வதாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாராம். சோ இதுதான் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் மாதிரி தலைமறைவாக இருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வைங்களேன், சாதிக் பாஷாவுக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி மற்றும் தம்பி மனைவி இவங்க ரெண்டு பேரும் வந்து மிக முக்கியமான நிறைய தகவல்களை வந்து அமலாக்கத்துறையிடம் சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை கூறியிருந்தது. ஆனால் அதற்கு அசோக் வர மறுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு அசோக் வந்து, நான் விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார். முதல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அமலாக்கத்துறை விசாரணைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு, தற்பொழுது வருகிறேன் என்று சொல்கிறார். ஆக மொத்தம் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து தெளிவாதான் இருக்காரு.
இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு, அசோக்கின் மனைவி இவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜிக்கு எதுவும் ஆகவில்லை, செந்தில் பாலாஜியை எதுவும் செய்ய முடியவில்லை. சாதிக் பாஷாவுக்கு நடந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நடக்குமோனு நம்ம எல்லோருமே வந்து பயந்துகிட்டு இருந்தோம். சோ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியோட தம்பி விவரமா தலைமறைவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸும் வந்து பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு நியூஸுங்க, ஒன்னு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து தலைமறைவாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி, இன்னொன்று செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று இன்னொரு செய்தி. இப்ப இந்த ரெண்டு செய்தியில எது உண்மை அப்படிங்கறது தெரியல. ஆனா பெரும்பாலும் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து தலைமறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கே தெரியாம தலைமறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. எது எப்படியோ இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்துல நிச்சயமா செந்தில் பாலாஜி வந்து மாட்டினாரு அப்படின்னா, ஒரு தடவை கஸ்டடி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு திமுகவின் அஸ்திவாரம் காலி. ஏற்கனவே வந்து அந்த 18 மணி நேர விசாரணையில செந்தில் பாலாஜி எல்லா உண்மையையும் அமலாக்கத்துறையிடம் சொல்லிவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அமலாக்கத்துறையிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டார். செந்தில் பாலாஜியோட மனைவியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களாம். சோ அமலாக்கத்துறையிடம் எல்லாமே பதிவுகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு முறை கஸ்டடியில எடுத்து மறுபடியும் விசாரணை நடத்தி அதை பதிவு செய்து அதை நீதிமன்றத்தில் காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அது வந்து செல்லுபடியாகும். ஒருவேளை செந்தில் பாலாஜி உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அந்த 18 மணி நேர விசாரணையில செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட மனைவியும் எல்லா உண்மையும் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பதிவை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்துல காட்டுவாங்க அமலாக்கத்துறை. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் அமலாக்கத்துறைக்கு வெற்றி நிச்சயம். செந்தில் பாலாஜியை வந்து சாதிக் பாஷாவுக்கு, சாதிக் பாஷாவை பண்ண மாதிரி செந்தில் பாலாஜியை பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணினாலும் அது சிக்கல். யாருக்கு சிக்கல், யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சோ அவங்களுக்கு சிக்கல். இப்ப செந்தில் பாலாஜி வந்து உடம்பு நல்லா ஆகி அமலாக்கத்துறையோட டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னா அதுவும் சிக்கல். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்போ இந்த ஸ்டாலின் மெட்ரோ ஊழல் நாம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி வந்து சிபிஐல வந்து அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்து விட்டாராம். சோ அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்து விட்டார் ஸ்டாலினோட மெட்ரோ ஊழல் சம்பந்தமாக. அதனால எந்த நேரத்திலும் ஸ்டாலினோட வீட்லயும் ரெய்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் இதைத்தான் சொல்கிறார். ஏற்கனவே வந்து உதயநிதி பவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. அந்த கல்லல் குழுமம், உதயநிதி பவுண்டேஷன் தொடர்பு, உதயநிதி மனைவி கிருத்திகா அவங்களுக்கும் அந்த கல்லல் பவுண்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த மாதிரி வந்து சமீபத்துல ஐடி ரைட் எல்லாம் நடந்துச்சு. இந்த உதயநிதி பவுண்டேஷன் விவகாரத்திலும் உதயநிதி சிக்குகிறார். அதே போல ஸ்டாலின் மெட்ரோ ஊழல் விஷயத்துல ஸ்டாலின் சிக்குகிறார். சபரீசனும் சிக்குகிறார். சபரீசனும் வந்து வெளிநாடுகள்ல நிறைய பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சபரீசன் தொடர்பாக நிறைய செய்திகளை ஊடகங்கள்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு 30,000 கோடி அந்த மேட்டர்ல தான் வந்து சபரீசன் சிக்குவார் என்று சொல்லப்படுகிறது. சரிங்க, இவ்வளவு விஷயத்திலயும் திமுக சிக்குறாங்களே, இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருந்தும் திமுக எப்படி தைரியமாக கலைஞர் கோட்டம் திறக்கிறாங்க, திருவாரூர்ல இந்த மாதிரி நூலகம் திறக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஆட்சி வந்து எந்த நேரத்துல வேணாலும் காலி ஆகும், நம்மள வந்து எந்த நேரத்துல வேணாலும் காலி பண்ணிடுவாங்க. அதனால இருக்கிறதுக்குள்ள கலைஞர் நூலகம், அதே போல கலைஞர் கோட்டம் அப்படின்னு கருணாநிதிக்கு என்னென்னலாம் செஞ்சிட முடியுமோ, தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் கருணாநிதிக்கு செலவழிக்க முடியுமோ, இவங்களுடைய குடும்ப ஆதிக்கத்தை எங்கெங்கெல்லாம் நிலைநாட்ட முடியுமோ, அது எல்லாத்தையும் இவங்க இருக்கிறதுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்கங்க. ஏன்னா திடீர்னு ஆட்சி போயிடுச்சுன்னு வைங்களா, அதுக்கப்புறம் கலைஞர் கோட்டமும் வைக்க முடியாது, கலைஞர் நூலகமும் வைக்க முடியாது, இவங்க நினைக்கிற எதையும் செய்யவும் முடியாது. அதனாலதான் அவசர அவசரமாக திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், கலைஞர் நூலகம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் திறக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஆட்சி இனிமே இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதிலையும் நாம சொல்லிக்கிறோம். சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு ஆபத்து, தமிழ்நாடு என்ற மாநிலமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப மட்டும் தமிழ்நாடுங்கிற மாநிலம் இருக்கா, இப்ப தமிழ்நாட்டுல என்ன இருக்கு சொல்லுங்க. தமிழர்களோட அடையாளம் அழிக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்களோட கலாச்சாரம் அழிக்கப்பட்டிருக்கிறது, கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது, எல்லாரையும் குடிக்க வச்சு நாசம் பண்ணிருக்கீங்க. ஒரு காலத்துல ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு ஆள் தான் குடிப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் தான் குடிக்காம இருக்காங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்ல இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து எல்லாரும் குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பெண்கள் மதுபானம் அருந்துவதே கிடையாது, ஆனால் இந்த 65 ஆண்டுகால திராவிட ஆட்சியில பெண்கள் இன்னைக்கு அதிகமா மது அருந்துறாங்க. பார்ல போய் உட்காந்து ஸ்கூல் பொண்ணுங்க மது அருந்துறாங்க, காலேஜ் பொண்ணுங்க மது அருந்துறாங்க, ஆண் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு டாஸ்மாக் பார்லயே நடக்குது. இதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. இதுதான் திராவிட மாடலா?
பாஜக வந்தால் தமிழ்நாடு என்ற மாநிலமே இருக்காது, தமிழ்நாடு அழிந்து விடும்னு சொல்லி மக்களை ஏமாத்தினதெல்லாம் போதும். குஜராத்தில் பூரண மதுவிலக்கு இருக்கிறது, அங்கெல்லாம் யாரும் சாராயம் குடிக்கல, அங்கெல்லாம் எல்லாம் நல்லா தானே இருக்கான், அங்க சாராய வியாபாரமே நடக்கல, ஆனா அங்க கவர்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு, தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க டாஸ்மாக் இல்லைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களை ஏமாற்றி இந்த டாஸ்மாக் மூலமா எல்லா இளைஞர்களையும் குடிக்க வச்சு தமிழக இளைஞர்களை கெடுத்து நாசமாக்கி அதுல வரக்கூடிய வருமானத்துலதான் நீங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே. இப்படி தமிழ்நாட்டை நாசம் செய்த இந்த பெருமை எல்லாம் உங்களைத்தான் சேரும். அதை விட்டுட்டு தமிழகத்துல ஒரு தடவை கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்ததே கிடையாது, ஒரு தடவை கூட ஆட்சியில இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாடு அழிஞ்சிரும் அப்படின்னு, 65 வருஷமா தமிழ்நாட்டுல நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, இன்னமும் வந்து தமிழ்நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா சரி பண்ணிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா சரி பண்ணிடுவோம்னு ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 65 வருஷமா நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, திராவிட மாடல் தான் ஆண்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப இந்த 65 வருஷமா நீங்க எதையுமே சரி பண்ணலையா? இப்ப 65 வருஷமா என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு ஒரு எலெக்ஷன்லயும் நாங்க இந்த இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்த்திட்டோம், எல்லாம் இப்பதான் வந்திருக்கு, எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துலதான் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அதிமுக ஆட்சி காலத்துலதான் அதுவும் வந்துச்சு, அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியிலதான் எல்லாம் வந்தது. அப்ப நீங்க என்னதான் செஞ்சீங்க? ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு எலெக்ஷன் டைம்லயும் வந்து நீங்க அரசியல் மட்டும்தான் பண்ணீங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்யல, சரிங்களா? இதுதான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பதில். அதனால ஸ்டாலின் அவர்களை தேவையில்லாமல் பாஜகவை பற்றி இங்கே தவறான விஷயங்களை பரப்பாதீங்க.